ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், ஐம் வினோத் குமார் ஃப்ரம் விசிசி மேக்ஸ் அகாடமி. இன்றைக்கி நம்ம 12th ஸ்டாண்டர்ட் மேத்தமெட்டிக்ஸில் காம்ப்ளெக்ஸ் நம்பர் இந்த சாப்டரில் எக்ஸசைஸ் நம்பர் 2.4 செகண்ட் ரோமில் இருக்கக்கூடிய செகண்ட் சம் பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க, இசட் சிக்கல் டு எக்ஸ் ப்ளஸ் ஐஒன்னு கொடுத்துட்டு ரெக்டாங்குலர் ஃபார்மில் மாற்றி சொல்லியிருக்காங்க. ரெக்டாங்குலர் ஃபார்ம்னா ஏற்கனவே தெரியும், எக்ஸ் ப்ளஸ் ஐஒன்ற மெத்தடில் இன் ரெக்டாங்குலர் ஃபார்ம். ரெக்டாங்குலர் ஃபார்மில் மாற்றந்த பிறகு நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, இதில் ரியல் பார்ட்டை கண்டுபிடிக்கணும். ஸோ ரியல் பார்ட் ஆஃப் ஐ இன்டு இசட் பார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பாருங்கள் சொல்யூஷன் பாருங்கள். ஃபஸ்ட்டு ரியல் பார்ட் ஆஃப் ஐ இசட் பார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இந்த ரியல் பார்ட்டை எப்பயுமே கூட வந்துகிட்டே இருக்கணும். கடைசி வரைக்கும் ஐ அப்படியே தான் இருக்கும். இசட்டோட வேல்யூ பார்த்திங்கன்னா எக்ஸ் ப்ளஸ் ஐஒய். இப்போ எக்ஸ் ப்ளஸ் ஐஒய், எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் த ஹோல் பார் ராக்கெட் எப்படி போட்டுக்கலாம். ஸோ இதன் பிறகு ரியல் பார்ட் ஆஃப் ஐ அப்படியே இருக்கட்டும். பார் இருந்தால் என்ன சொன்னால் இதோட காஞ்சு கேட் எடுக்கணும். காஞ்சு கேட்டு என்ன பண்ணுறோன்னா எக்ஸுனா அப்படியே தான் இருக்கும், இதில் ஐயோடைய சைனை தான் சேஞ்ச் பண்ணணும். அப்போ மைனஸ் நாவாக மாறிடும், ஐஒயின்னு மாறிடும். சரிங்களா. ஸோ இதன் பிறகு ரியல் பார்ட் ஆஃப், இப்போ என்ன பண்ணுன்னா இது உள்ளார மல்டிப்ளை பண்ணுறேன், ஐ இன்ட்டு எக்ஸ் ஐஎக்ஸ். அடுத்தது பார்த்திங்கன்னா மைனஸ் ஐ ஸ்கொயர் ஒய் அப்படின்னு வரும். அதுக்கு அடுத்த ஸ்டெப்பு பார்த்திங்கன்னா ரியல் பார்ட் ஆஃப், ஸோ இதை எக்ஸைன்னு போட்டதுனாலும் தப்பு கிடையாது, மைனஸ் ஐ ஸ்கொயரோட வேல்யூ வந்து மைனஸ் ஒன், மைனஸ் ஒன் இன்ட்டு ஒய்னு கிடைக்கும். அடுத்து ரியல் பார்ட் ஆஃப் எக்ஸ்ஐ மைனஸ், மைனஸ் டு மைனஸ் என்ன மாறினா ப்ளஸ் ஒய்ன்னு மாறிடும். இதை நான் வந்து ஒரு கொஷினுக்கு தகுந்த மாதிரி மாற்றி எழுதுறேன். எப்படின்னா ரியல் பார்ட் ஆஃப் ஒய் ப்ளஸ் எக்ஸ்ஐ அப்படின்னு எழுதுகிறேன். ஒய் ப்ளஸ் எக்ஸ்ஐனா இப்போ இதில் ரியல் பார்ட்டு, இது இமேஜினரி பார்ட்டு. ஸோ கேட்டிருக்கிறது வந்து ரியல் பார்ட் தான். ஸோ அப்போ இந்த சம்முடைய ஆன்சர் வந்து நமக்கு வெறும் ஒய் மட்டும்தான். சரி, அதுதான் ரியல் பார்ட். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.